இப்போது நாம் பார்க்க போவது சிங்கிள் ஷங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும் சிவா மெகா ஆகாஷ் குரியன் பின்னணி பாடகர் மனோ உட்பட பலர் நடித்திருக்கிறார்கள் ஆர்தர் வில்சன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் லியோன் ஜேம்ஸ் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் விக்னேஷ் ஷா சிவா அங்கங்கே இந்த உணவு டெலிவரி பண்ணுறாங்கல்ல ஃபுட் பேக்கெட்ஸு அந்த வேலை செஞ்சிட்ருக்காரு அவருக்கு எப்படியாவது பணக்கார ஆகணும்னு ஆசை அவர் மெகா ஆகாஷை காதலிக்கலை ஆனால் மெகா ஆகாஷ் சிவாவை காதலிக்கிறார் எப்படி காதலிக்கிறார் மெகா ஆகாஷ் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் உரு செயலியாக உருவாக்கப்பட்ட ஒரு பெண் ஆனால் அவளுக்கு உணர்ச்சி இருக்குது ஆனால் ஃபோனில் தான் அந்த ஃபோனில் சிம்ரன் மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் மெகா ஆகாஷ் மெகா ஆகாஷ் சிவாவுக்கு நிறைய உதவி பண்ணுறாரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த கேம் ஷோவில் லட்சக்கணக்கான சம்பாதிக்கார் அப்புறம் க்ரெயினில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு இப்படி பணத்தை சம்பாதிக்கிறார் எதுக்காக மெகா ஆகாஷ் செய்கிறாருன்னு சொன்னால் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ட்டு ஆனால் அந்த முட்டாள் ஆகாஷுக்கு நாம் கல்யாணம் பண்ண முடியாது நம்ம ஒரு உருக தோற்றம் தான் அப்படிங்கிற தெரியாது ஆனால் சொல்கிறார் சிவா நான் உன்னை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணணும் தயாராக இருக்கேன் ஆனால் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணுறது நீ வந்து ஒரு தோற்றம் தானே ஃபோனில் இருக்கிற அவ்வளோதான் அதனாலன்னு சொல்லி அஞ்சு குறியனை காதலிக்கிறார் இதை தெரிந்த மெகா ஆகாஷ் சிவாவை பழி வாங்குறாரு அவரை ஏழையாக்கிறார் இப்படித்தான் கதை போகுது கிளைமேக்ஸில் ஒரு காமெடியாக முடியுது அலாவுதீனும் அற்புத விளக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த அற்புத விளக்கு அலாவுதீனாக பணக்காரன் ஆகும் அதேமாரி பட்டணத்தில் பூதத்தில் அந்த பூதம் வரும் அந்த கிண்ணத்தை தேய்ச்சோன்ன பூதம் வரும் ஜெய்சங்கர் பணக்காரன் ஆயிடுவார் பல டான்ஸ் எல்லாம் ஆடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கற்பனை கதை அதுதான் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட்ஃபோன் சிம்ரனும் இந்த படத்தில் சிவா கதானை அடித்திருக்கிறார் மிர்ச்சி சிவா அவரே இயல்பாக பேசும்போதே காமெடி வரும் ஒரு கடிஜோக் நிறைய சொல்லுவார் அலட்டிக்கவே மாட்டார் ஆனால் நம்ம மனசை கிளுகளுக்கு வைப்பார் சிவா அப்படித்தான் எஸ்வி சேகர் மாதிரி அந்த காலத்தில் எஸ்வி சேகர் எஸ்வி சேகருடைய பதிப்புன்னு சொன்னால் சிவாவை சொல்லலாம் ஏன்னா நடன தெரியாது ஃபைட் பண்ண தெரியாது அதே மாதிரி கஷ்டப்பட்டு வாமனையை காட்டி நடிக்க மாட்டார் இது எஸ்வி அந்த காலத்தில் இந்த காலத்தில் சிவா பிரமணமாக பண்ணியிருக்காரு ஒரு பட்ஜெட் படத்தில் ஒரு கதாநாயகம் எந்த அளவுக்கு பரிமளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பரிமளிச்சிருக்கார் மெகா ஆகாஷ் அந்த காதலில் உருகிற கட்டம் கவர்ச்சியாக டான்ஸ் ஆடுற கட்டம் காதலனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற அற்புதங்கள் இதெல்லாம் பிரம்மணதாக பிடித்திருக்காரு மெகா ஆகாஷ் கவர்ச்சியாகவும் இருக்கிறார் அஞ்சு குரியன் சிவாவை காதலிக்கிறாரு சிவா சொல்கிறார் இந்த மாதிரி நான் நஷ்டப்பட்டுட்டேன் காரெலாம் ஒத்துட்டேன் கடனாளி ஆகிட்டேன் ஏய் நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன் நீ இல்லாதவனால நான் உன்னை காதிப்பேன்னு சொல்கிறார் அஞ்சு குரியன் அஞ்சு குரியனுடைய பாவனைகள் பாராட்டுப்படியாக உள்ளது இந்த படத்தில் பாடகர் மனோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பிரபு வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ண விட்டுருக்கும் அந்த மாதிரியே இருக்குது பிரம்மாதான் அதுவும் பாதிரியாராக வேஷம் போட்டுக்கிட்டு லவ் பண்ணுறது இருக்க அட்டேங்கப்பா ஒரு நல்ல காமெடியனாக உருவெடுத்திருக்கிறார் பாடகர் மனோ குரலும் நல்லா ஒத்துழைக்குது முகமும் பிரபு போல் இருக்கிறார் நல்லா இருக்குது இந்த படத்தில் வில்லனாக பலர் வருகிறார்கள் அதில் ஒருத்தர் அப்பாவை வர்றாரு அந்த ஸ்மா ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனை உருவாக்குனதே அவர் தான் கடைசியில் அவரே அந்த ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனை அழிக்கிறதுக்கு தோல்வி அடைஞ்சிடாரு அதுவும் நல்லாயிருக்கு படத்தில் நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆக முடியாது ஆனால் அதே சமயத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மெய் மறந்து பார்க்கலாம் ஏன்னா லாஜிக் இல்லை மேஜிக்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி லாஜிக் இல்லாமல் நம்ம நல்லா சிரிச்சுட்டு வரலாம் அதுதான் சிங்கிள் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும் இதில் நடித்த எல்லா துணை கதாநாயகிகளுமே அழகாக இருக்கிறார்கள் அந்த கதாநாயகிகளை ஆண் வாய்ப்புலர்ந்து பார்க்குறதுலையே படம் போனது தெரியல அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் ஷா நாயிகளை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் உன்னிப்பாக கவர்ச்சியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் லியோன் ஜேம்ஸ் இசையமைத்திருக்கிறார் சில பாடல்கள் கேட்கும்படி இருக்கிறது இந்த படத்தில் நாம் உட்கார்ந்து பார்த்தோம்னா அதுக்கு காரணம் ஆர்தர் வில்சன் ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவு பிரம்மதமாக இருக்குது அப்படியே கண்களுக்குள்ள கோலங்களாக பார்த்த உணர்வு ஏற்படுது அதுவும் கிளைமேக்ஸில் அந்த காமெடி ஃபைட் இருக்கு பிரம்மாதப்படுத்தியிருக்கார் ஆறுதல் வில்சன் இந்த படத்தில் அதிகமாக உழைத்திருப்பவர் ஆறுதல் வில்சன் என்று சொல்ல வேண்டும் விக்னேஷா ஒரு காமெடி படத்தை கொடுக்கணும் அதுவும் எந்தவித லாஜிக்குமே இல்லாமல் ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு இயக்குனர் அந்த இதில் வெற்றி பெற்றிருக்காரு ஒரு பட்ஜெட் படம் அதாவது போனம்மா மூளையை கழட்டி வெளியே வச்சிட்டு ஆணு வாயை பழந்துக்கிட்டு சிரித்து வர்றோமா அதான் அந்த படம் சிங்கிள் ஷங்கரும் ஃபோன் சிம்ரனும் ஜாலியாக போய் படத்தை பார்த்து சிரிச்சிட்டு வரலாம் தேட்டரு வேட்டர் வெளியே வந்தோடனே படத்தையும் மறந்துடலாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்கோளமுட